அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, புரட்டாசி சனிக்கிழமை. இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் வழிபாடு செய்தோம்னு சொன்னால் சனி பகவானுடைய தோஷங்கள் விலகி சனி பகவானின் அருள் பார்வை மற்றும் மற்ற கிரகங்களின் தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல் புரட்டாசி சனிக்கிழமை நாம் நிச்சயமாக மறந்தும் கூட ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது, அது என்ன? இந்த ஆன்மீக தகவல்களை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக வந்திருக்கின்றது. ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆண்டு 2024 இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நாம் 9 நாட்களும் மிக சிறப்பாக நவவிளக்கு பூஜை செய்ய போகிறோம். இந்த நவவிளக்கு பூஜை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், என்ன பலன், என்ன மந்திரம் சொல்லணும், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த பூஜையை பற்றிய அனைத்து தகவல்களும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சுவர்ணாம்பகி அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை அன்பு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய விவரத்தை தருகின்றேன். அதே போல் இந்த 2024 தீபாவளி மிக சிறப்பாக குபேர லக்ஷ்மி தாய்க்கு 11 ஆன்மீக பொருட்களை கொண்டு கலசம் கட்டி மிக சிறப்பாக குபேரலட்சுமி பூஜை செய்யும் அத்துணை பேருக்கும் பணப்பிரச்சனை என்பது இருக்காது. இந்த 11 பொருட்கள் கொண்ட குபேரலட்சுமி கலச செட் பதிவுகள் தொடங்கிவிட்டது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கட்டண விவரத்தை தருகின்றேன். அன்பானவர்களே, சனி பகவானை பார்த்து பலரும் பயப்படுகின்றார்கள். காரணம், சனியின் பார்வை பயங்கரமானது. மக்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை விட தன் மீது பக்தி மற்றும் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் சனி பகவான் விரும்புகின்றார். எனவே பயப்படுபவர்களை காட்டிலும் பக்தி செலுத்துபவர்களுக்கு சனி பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சனி பகவான் யார்? சூரியனுக்கு சஞ்சனா சாயா என்ற 2 மனைவிகள். சஞ்சனாவுக்கு பிறந்தவர் யமதர்ம ராஜாவும் யமுனா நதியும், சாயாவுக்கு பிறந்தவர் சனீஸ்வரன் என்று புராணம் சொல்லுகின்றது. யமுனை நதி, யமுனை நதியை பொறுத்தளவுக்கு புனிதமான நதி, கங்கையை விட புனிதமான நதின்னு பலரும் யமுனையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த சனீஸ்வர பகவான் ஒரு நாள் யமுனையிடம் கேட்கின்றார், சகோதரியே, உன்னை கண்டு அனைவரும் விரும்பி உன்னிடம் வருகின்றார்கள், உன்னை மங்களமானவள் என்று கொண்டாடுகின்றார்கள். ஆனால் என்னை கண்டாலோ அனைவரும் பயம் கொள்ளுகின்றார்கள், என்னை அமங்கலமானவன் என்றும் சொல்லுகின்றார்கள். நானும் உன்னை போல மங்களமானவனாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சனீஸ்வர பகவான் கேட்கின்றார் சகோதரியிடம். இதை கேட்ட நாரதர், சனீஸ்வரா, யமுனை கண்ணனின் உள்ளத்தை மகிழ்வித்தால் அதனால் மங்களகரமானவளாகவே இருக்கின்றாள். நீயும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணனின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தால் மங்களமாகிவிடுவாய் என்று ஒரு யோசனை கூறுகின்றார் சனீஸ்வர பகவான். சுவாமி, அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு நாரதர், சனீஸ்வரனே, இரணிய கசப்புக்கு ஹோலிகா என்ற ஒரு சகோதரி இருந்தார். தீயால் சுட்டாலும் அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத வரத்தை பெற்றவள். எனவே பிரகலாதனை இரணியன் பலவாறு கொடுமைப்படுத்தி அதனால் பிரகலாதனுக்கு எந்த விதமான தீங்கும் எந்த விதமான துன்பமும் நேராத பட்சத்தில் ஹோலிகாவிடம் ஒப்படைத்தான் இரணியன். பிரகலாதனை ஹோலிகா தீயை மூட்டி அந்த தீயில் வைத்து அவளை அமுக்கினார். ஹோலிகாவுக்கு தான் தீயினால் எந்த விதமான தீங்கும் வராது என்பதால் பிரகலாதன் தீயுக்குள் மாட்டிக்கொண்டான். நரசிம்மமூர்த்தி ஹோலிகாவை விரட்டி பிரகலாதனை தீயிலிருந்து மீட்டார். ஹோலிகா என்பவள் ஒரு பெண் என்பதால் நரசிம்மமூர்த்தி அவளை எதுவும் செய்யவில்லை. ஹோலிகாவிடமிருந்து பிரகலாதனை மீட்ட அந்த நாளைத்தான் ஹோலி பண்டிகை என்று அனைவரும் கொண்டாடுகின்றார்கள். ஹோலிகா என்பவள் பெருமாளை பழிவாங்க காத்து கொண்டிருக்கின்றாள். பெருமாள் கண்ணனாக அவதாரம் செய்ததை அறிந்து கோகுலத்துக்கு வந்து சேர்ந்து விடுகின்றாள். ஹோலி பண்டிகை தினத்தன்று கண்ணனையும் அவனது நண்பர்களையும் அழிக்க தீயிற்குள் காத்து கொண்டிருக்கிறாள். கண்ணன் அவர் நண்பரோடு சேர்ந்து ஹோலி பண்டிகை என்று தீயை மூட்டி ஹோலி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்க அந்த தீயுக்குள் கண்ணனையும் அவரது நண்பர்களையும் இழுத்து அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தில் அந்த தீயுக்குள் ஒளிந்திருக்கின்றாள் ஹோலிகா. அந்த ஹோலிகாவை அழித்து விட்டால் கண்ணனின் அன்புக்கு பாத்திரமாகி விடுவாள்.
என்று ஆலோசனை சொல்லுகின்றார். உடனே சனீஸ்வர பகவானோ தீயூர்க்குள் ஒளிந்திருந்த ஹோலிகாவை தனது பார்வையால் பார்க்கின்றார். சனியின் பார்வை பட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய சக்தி கொண்ட பூதகணமாக இருந்தாலும் தனது சக்தியை இழந்துவிடும். எனவே அக்கணமே ஹோலிகா எரிந்து சாம்பலாகி விடுகின்றார். இதை நாரதர் கண்ணனிடம் எடுத்துச் சொல்லுகின்றார். கண்ணனோ சனீஸ்வர பகவானை பார்த்து, இன்று முதல் நீ மங்களகரமானவனாய் திகழ்வாய் என்ற ஒரு வரத்தை தந்தார். இந்த நிகழ்வு நடந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை. அன்பானவர்களே, அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களை சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். புரட்டாசி சனிக்கிழமை என்று அனைவரும் பெருமாள் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள். புரட்டாசி சனிக்கிழமை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது சேனலில் ஏற்கனவே பதிவுகள் தரப்பட்டுள்ளது. சென்று அதை கேட்டு பயன்பெறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் என்று. அன்பானவர்களே, புரட்டாசி சனிக்கிழமையில் எக்காரத்தை கொண்டும் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். புரட்டாசி சனிக்கிழமையில் யாருக்கும் கடன் தராதீர்கள், யாரிடமும் கடன் வாங்காதீர்கள், எந்த ஒரு பொருளையும் அடமானம் வைக்காதீர்கள், யாரிடமும் எதற்காகவும் எந்த ஒரு பொருளையும் கடனாக வாங்காதீர்கள். ஏனென்றால் புரட்டாசி சனிக்கிழமை கடன் வாங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய பணப்பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே புரட்டாசி சனிக்கிழமை இந்த தவறை மறந்தும் செய்து விடாதீர்கள். இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நமது சேனலில் பதிவிடப்படும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற மகாலய அமாவாசை இறந்த முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி செய்ய ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புரட்டாசி மாத சனிக்கிழமை முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள். மனமிருந்தால் ஆனந்த ஒளி அன்ன சேவா குழுவுக்கு உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.